Welcome students, இது உங்களோட RR Max Class channel. இதில வந்து இன்னைக்கு வந்து 10th science reduced portion வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து 4 lessons பார்த்திருக்கோம். இதில வந்து பாத்தீங்கன்னா 3rd lesson உம் 4th lesson உம் பார்க்க போறோம். Thermal physics and electricity book back questions வந்து mark பண்ணியிருக்கேன். எந்தெந்த heading new syllabusல இருக்கு அப்படிங்கறத mark பண்ணியிருக்கேன். Okay students, இப்போ வந்து நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம் எதது நமக்கு எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கறத வந்து அந்த ஹெட்டிங் எல்லாம் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க வந்து பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 32ல வந்து பாத்தீங்கன்னா टेंपरेचर 3.1 टेंपरेचर அத வந்து மார்க் பண்ணிக்கோங்க டே ரைட் சைடுல 3.1.1 அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் टेंपरेचर absolute scale of temperature அது வந்து மார்க் பண்ணிக்கோங்க next page number 33 page number 33 ல left side ல thermal equilibrium 3.1.2 thermal equilibrium மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே கீழ வாங்க 3.2 thermal energy மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடுல வாங்க அங்க 3.2.1 கரெக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஹெட்டிங் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது 33 பேஜ் நம்பர் இப்போ பேஜ் நம்பர் 34 வாங்க 34ல வந்து 3.2.2 अदर யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி அந்த ஹெட்டிங் மார்க் பண்ணிக்கோங்க अदर ஹீட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி இது வந்து கிலோகிராம் ஆஃப் வாட்டர் த்ரோ 1 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கறதோட இந்த சின்ன டாபிக் ஆ தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 35ல வந்து எதுவும் நமக்கு எந்த ஹெட்டிங்கோ கொடுக்கல எக்ஸாமுக்குரிய போஷன்ல கொடுக்கல பேஜ் நம்பர் 36 வாங்க பேஜ் நம்பர் 36 page number 36 la right side la 3.4 fundamental of loss of gases fundamental loss of gases vandu mark pannikonga adutha 3.4.1 boyle's law mark pannikonga next page number 37 page number 37 la pathina 3.4.2 charles law mark panikonga 3.4.2 the law of volume next vandu 3.4.3 avogadro's law adu vandu mark panikonga idu vandu page number 37 பேஜ் நம்பர் 38ல வந்து நமக்கு எந்த ஹெட்டிங்கோ கொடுக்கல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் பேக் क्वेश्चंस வந்து 39ல வந்திருக்கு அத வந்து மார்க் பண்ணிக்கோங்க சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 4th உம் 5th உம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபில் இன் தி ब्लாங்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தர்ட் फोर्थ மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 3 ஸ்டேட் whether the following statements are true or false if false explain why அந்த क्वेश्चन வந்து பாருங்க அடுத்த பேஜ் நம்பர்ல இருக்கு 2 3 மார்க் பண்ணிக்கோங்க 2 3 மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தர்ட் फोर्थ फिफ्थ மேட்ச் தி ஃபாலோயிங் எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5thல அசஷன் அண்ட் ரீசன் டைப் क्वेश्चंसல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசஷன் செகண்ட் அசஷன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க first one second one mark பண்ணிக்கோங்க அடுத்து answer briefly அதுல வந்து பாத்தீங்கன்னா
first, third, fourth, fifth. First, fourth, fifth வந்து mark பண்ணிக்கோங்க. Numerical problems ல வந்து ஏதோ நமக்கு வந்து கொடுக்கல. Answer in detail லே ஏதோ வரல. நாம அவங்க கொடுத்திருக்க ஹெட்டிங் கீழ எந்த क्वेश्चनோ வரல. அடுத்து வந்து ஹார்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா அத மார்க் பண்ணிக்கோங்க. ஹார்ட் क्वेश्चन வந்து வந்திருக்கு, ஒரே क्वेश्चन தான் இருக்கு. அந்த क्वेश्चन வந்து சிலபஸ்ல இருக்கு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த தேர்ட் லெசன் வந்து மார்க் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம வந்து அடுத்து வந்து फोर्थ லெசன் போய்டலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், फोर्थ லெசன் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. फोर्थ லெசன் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 42 பேஜ் நம்பர் 42. பேஜ் நம்பர் 42ல பாத்தீங்கன்னா 4.1 எலக்ட்ரிக் கரண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4.1.1 அதே ரைட் சைடுல, அதே பேஜ் நம்பர் ரைட் சைடுல 4.1.1 டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 43ல பாத்தீங்கன்னா 4.1.2 SI unit of electric current mark பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல 4.2 electric circuit mark பண்ணிக்கோங்க. electric circuit. நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் நம்பர் வாங்க 44. பேஜ் நம்பர் 44. பேஜ் நம்பர் 44ல வந்து லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா 4.2.1 electrical components. electrical components mark பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4.3 எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட சப் ஹெட்டிங்ஸ் வந்து 4.351 எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்படியே 44 பேஜ் நம்பர்ல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா 4.3.2 electric potential difference mark பண்ணிக்கோங்க. 4.33 ல volt அதையும் வந்து mark பண்ணிக்கோங்க. next வந்தீங்கன்னா page number 45. page number 45 ல பாத்தீங்கன்னா left side ல 4.4 ohms ல mark பண்ணிக்கோங்க. அதே அப்படியே வந்து right side ல வந்து பாத்தீங்கன்னா 4.5 resistance of a material. resistance of a material வந்து mark பண்ணிக்கோங்க. next 4.5.1 unit of resistance mark பண்ணிக்கோங்க. next வந்து பேஜ் நம்பர் 46. பேஜ் நம்பர் 46ல வந்து பாத்தீங்கன்னா right left sideல 4.6 electrical resistivity electrical conductivity மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 4.6.1 எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி 4.6.2 கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி. அது வந்து ரைட் சைடுல இருக்கு, மார்க் பண்ணிக்கோங்க. அதே பேஜ் நம்பர்ல ரைட் சைடுல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 47ல எதுவும் நமக்கு எந்த ஹெட்டிங்கோ கொடுக்கல. 48லயும் எந்த ஹெட்டிங்கோ கொடுக்கல. 49லயும் கிடையாது. 50ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல 50ல ரைட் சைடுல 4.8 ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அது கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 4.8.1 சப் அது வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் ஆகி ரைட் சைடுல வந்து பாசிங் த்ரூ தி ரெசிஸ்டர் அப்படிங்கறதோட ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4.9 அடுத்த பேஜ் நம்பர் 51ல 4.9 எலக்ட்ரிக் பவர். 4.9 எலக்ட்ரிக் பவர். அப்புறம் அதே நம்பர்ல இதுல வந்து ரைட் சைடுல 4.9.1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அந்த ஹெட்டிங் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 4.9.2 கன்சம்ப்ஷன் ஆஃப்
consumption of electrical energy mark பண்ணிக்கோங்க. இது வந்து watt second equal to 3.6 into 10 power 8 then 3.6 into 10 power 8 அதோட வந்து finish ஆகுது. அடுத்து பேஜ் நம்பர் 52 ல எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 53 லியோ எந்த ஹெட்டிங் நமக்கு நியூ சிலபஸ்ல கொடுக்கல. அப்புறம் 54 லியோ எதுவும் நமக்கு கொடுக்கல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் ஆன்சர் வந்திருது. புக் பேக் क्वेश्चंस வந்திருது. 55 ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चन சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தர்ட் ஃபோர்த் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபில் இன் தி ब्लாங்க்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா தர்ட் ரோமன் லெட்டர் ஃபர்ஸ்ட் தர்ட் ஃபோர்த் மார்க் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் தர்ட் ஃபோர்த். அடுத்து மேட்ச் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு. 4 5 கொடுத்திருக்காங்க. 5 உமே உங்களுக்கு வந்து மேட்ச்ல வந்து வந்திருது. அது வந்து ஃபுல்லா வந்து நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அசன் அண்ட் ரீசன் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் 1 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர் क्वेश्चंस பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷார்ட் ஆன்சர் क्वेश्चंसல வந்து ஃபர்ஸ்ட் தர்ட் ஃபோர்த் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஆன்சர் क्वेश्चन. லாங் ஆன்சர் क्वेश्चनல செகண்ட் தர்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அது உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதல ஃபர்ஸ்ட் செகண்ட் தர்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கார்ட்ஸ். அதல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தர்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட உங்களோட தயந்த ஃபோர்த் லெசன் வந்து என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு சொல்கிறத பார்த்துட்டோம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து தேர்ட் லெசனும் ஃபோர்த் லெசனும் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.